ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிந்துஸ் ரெசிப்ஸ். நான் இன்றைக்கி பிஸ்ஸா தோசை பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். டொமேட்டோ கெச்சப், மோசரெல்லா சீஸ், பிஸ்ஸா சீஸ்னிங், அப்புறம் ஆனியன் பவுடர், ரெட் சில்லி சாஸ், தோசை மாவு, சாட் மசாலா பவுடர், கேப்சிகம், டொமேட்டோ ஸ்லைசஸ், சோளம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தவாவில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி மாவு எடுத்து, தோசை மாவு எடுத்து, தோசை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அதை வந்து திரட்டிடுங்க. கொஞ்சம் திக்காக பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ டொமேட்டோ கெச்சப் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். பிகாஸ் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்வீட், அந்த டேஸ்ட் வந்து ஃபுல்லாக ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவு அதை விட்டுக்கோங்க. ஸோ அதையும் வந்து நல்லா இந்த டொமேட்டோ கெச்சப் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இந்த தோசை மேலே ஃபுல்லாக. ஸோ சில்லி சாஸும் வந்து நீங்கள் வந்து தேவையான அளவு விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டின அந்த இஞ்சி பூண்டு கூட லைட்டாக வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டினதை வந்து லைட்டாக இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி அது கூட பவுடராக கிடைக்கிது, ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் பவுடரை மேலே கொஞ்சம் தூவி விட்டுடலாம். நான் வந்து ஆனியன் வந்து முழுசாக வந்து ஆட் பண்ணல, ஸோ அதனால் நான் வந்து பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பிஸ்ஸா சீஸ்னிங், அதான் அந்த ஹர்ப்ஸ் இருக்குல்ல, அந்த பேசில் ஹர்ப்ஸ் அதெல்லாம், ஸோ அதையும் லைட்டாக மேலே தூவி விட்டுருங்க. ஸோ இது லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவில் தான் வச்சுருக்கோம். வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் சாட் மசாலா ஆட் பண்ணிடலாம். ஸோ இதையும் ஃபுல்லாக தூவி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் சால்ட் வந்து ஆட் பண்ணல. இப்போ வந்து சாட் மசாலே நம்மளுக்கு வந்து சால்ட் இருக்கும், அதனால தான் நான் வந்து தனியாக சால்ட் ஆட் பண்ணல. ஸோ இதையே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க, ஃபுல்லாக தோசை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க கேப்சிகம் இது மேலே தூவி விட்டுடலாம். ஸோ ரொம்ப பொடிசாக விட்டிக்கங்க. நம்ம இது வந்து இது ராவாக தான் ஆட் பண்ணுறோம், நான் வந்து வதக்க எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப டைனியாக நீங்கள் வந்து வெட்டிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சோளம், நம்ம மக்காச்சோளம் வந்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் லைட்டாக மேலே தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு டொமேட்டோ ஸ்லைஸ் வச்சுக்கலாம். நான் இவ்வளோ தான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம மொசரெல்லா சீஸை வந்து துருவி இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நிறைய நல்லா நல்லா துருவி போட்டுக்கோங்க மொசரெல்லா சீஸை. நீங்கள் வந்து இதுக்கு வந்து செட்டர் சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீஸை வந்து நம்ம துருவி போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ரொம்ப கட்டியாகிடும், நம்மளுக்கு துருவத்துக்கு வராது. இப்போ பார்த்திங்கன்னா சீஸ் எல்லாம் துருவி போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு மூடி வச்சு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் அந்த சீஸ் எல்லாம் உருகி நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சீஸ் எல்லாம் உருகிடுச்சு நம்மளுக்கு. அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் லைட்டாக குக் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்டியான பிஸ்ஸா தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறதுக்கு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.